அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வள்ளார் நட்பு ஆய்ந்து கொளல். இதன் பொருள் என்னவென்றால், நன்மையில்லாத செயலை கண்டபோது வருந்தும்படியாக இடித்துச் சொல்லி உலக நடையை அறிய வல்லவரின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்பப்போ ஸ்பொராடிக்காக நம்ம ஊரில் வெடிக்கும். சில விஷயங்களை பற்றி ரொம்ப பேசுவோம், ஆனால் இது ரொம்பவே சீரியஸான குற்றச்சாட்டு. பெண்களுக்கு இங்கே சம உரிமை கிடைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே இந்த பாலியல் சீண்டுகள் தான். காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பல ஃபீல்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உருமாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி திடீர் திடீர்னு இந்த நியூஸ் மீடியாலாம் ஹைப் பண்ணும்போது பேசும்போது மக்களாகிய நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு பெரியநியல் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அரசியல் ஆதாயம் தேடி சில வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. செலக்டிவாக பிபி ஏறுறது, செலக்டிவாக அப்படியே டென்ஷன் ஆகுறது, செலக்டிவாக மறந்து போகிறது, இந்த விஷயங்கள்லாம் அரசியல்வாதி பண்ணுவாங்க. ஸோ அந்த அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் இந்த பாலியல் குற்றச்சாட்டை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தில் திரு சீமான் அவர்களோ, மேடம் ஜோதிமணி அவர்களோ, இல்லை ஈவன் கே டி ராகவன் அவர்களோ, இவங்க மூணு பேருக்கும் நம்மளோட ஆதரவு சுத்தமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த முதலே தெளிவுபடுத்திக்கிறேன். பட் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஃப்ளோவாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலில் என்னெல்லாம் பண்ணுறாங்கப்பா பிழைக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ விஷயங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு ஆக்டிவான திரு சீமான் அவர்கள், அது எங்கே ஆக்டிவ் ஆகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாயோன் விழா அப்படின்னு சொல்லிட்டு, மாயோன் மருகா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அவங்க பேர் வச்சிருக்குது மாயோன். எப்படி சைமன் செபாஸ்டியன் அப்படிங்கிற பேரை சீமான் மாத்தினாங்களோ அதே மாதிரி கிருஷ்ணருக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் வந்து மாயோன். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான், ஆனால் அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வணக்கம் வைக்கிறாங்க, வீர வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. தீக்கா காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ஈவ் டீசிங் பண்ணாரு அப்படிங்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு திரு சீமான் அவர்கள் அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து ஹிட்லர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தது என்னெல்லாம் பண்ண காத்திருக்காம பாருங்க. ஏற்கனவே முருகனை முறுக்கிறதுனால தான் முருகன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, கையில் ஆயுதம் வச்சிருக்கிற முருகனை தடா சட்டத்தில் போட்டோன்னு இவரே தான் சொன்னார். அப்புறம் முறுக்கிறதுனால முருகன் அப்படின்னாரு, இப்போ மாயோன்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியல. காலத்துக்கு ஏற்றுக்கு மாதிரி அப்படியே கடவுளையும் மாற்றிட்டு போக வேண்டியதானே. ஸோ இது பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா, இது வேடிக்கையாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் திராவிட கழகங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பேரை மாற்றினாலும் உருவத்தை மாற்ற ட்ரை பண்ணாலும் வழிபாட்டு முறையை மாற்றினாலுமே அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இதுக்கெல்லாம் வழக்கம் சொல்லிட்டு இது கிருஷ்ணர் தான், இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கிறது யாரை பற்றி தெரியுமா, அது சொல்லியிருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி. ரிக்வேதத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி அப்போவே சொல்லியிருக்காங்க. எப்படி இங்கே திருக்குறள் எல்லாம் இந்த கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இப்போ சில ஆட்கள் அந்த ட்ரை பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோண்ட தோண்ட ஆழமாக கலாச்சாரத்துக்குள்ளே போக போக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்து வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதன் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதம், அது சொல்லும் பாடம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பழசு. அதுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் வர வர எப்படி கால்டுவெல் மக்களை பிரித்தாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள் ஆதிக்கம் பண்ணாங்க, அது எல்லா ஜாதியிலையும் இருக்குது. ஆனால் அதுக்காக இது கம்ப்ளீட்டாக இது கிடையாது, அவங்க சொல்கிறது நாம கிடையாது, நாம தனி அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் படித்தாலே உங்களுக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை புரியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பத்திரிகையாளரை திரு சீமான் அவர்கள் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே டி ராகவன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஆதரவான சில பேச்செல்லாம் பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வீட்டில் அவர் என்ன பண்ணால் உனகின்னா, அவர் வீட்டில் அவர் என்னவோ பண்ணிட்டு போனார், அவங்கள கூப்பிட்டு சொன்னாரா, நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அடுத்தது அனுமதி இன்றி, அதாவது கே டி ராகவன் அவர்களோட அனுமதி இன்றி இதை கொண்டு வந்து வெளியிட்டார் பார்த்தீங்களா, இந்த ரெக்கார்டு பண்ணுறது எங்கே போனாலும் அப்படியே கையில் கேமரா வச்சுட்டு சைலண்ட்டாக போய் ரெக்கார்ட் பண்ணி சென்சேஷன் ஆகிடலாம் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யார் பண்ணாதது, என்ன யார் தப்பு பண்ணா என் கட்சிக்காரன், லைட்டாக ஒரு வீடியோ கால் பேசிட்டான், அதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் உட்காந்து பார்த்துருந்தா தப்பு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் ஓகே, அவர் வீட்டில் பார்த்தா என்ன, இந்த பப்ளிக் கெப்பாசிட்டியில் பப்ளிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா தப்பு. ஓராயிரம் விஷயம் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் லூசு பயலா அப்படிங்கிற பாணியில் திரு சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். அவருடைய அனுமதி இல்லை, அவருடைய ஒப்புதல் இல்லை, நீங்கள் அவருக்கு தெரியாமல் அவர் போய் அவர் படுக்கையறையில் அவர் கழிவறையிலாம் போய் கறி வச்சு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது, இதுதான் முதல்ல அதுதான் சமூக குற்றம். முதல்ல அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சுட்டாருன்னு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க.
சட்டசபைக்கில் வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிட்டாருண்ணே. அவர் இது ஆடியோவில் வெளியிட்டார், வீடியோவில் வெளியிட்டார். ஏன் பார்க்குறீங்க? யார் உங்களை பார்க்க சொன்னது? அவர் சொன்னாரா எடுத்து வெளியிட்டு இது எல்லோரும் பார்த்து ரசிங்கன்னார? இது கால கொடுமை. யார் யாரோட பேசுகிறது, யார் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒட்டு கேட்குறது, பதிவு பண்ணுறது, அதை பதிவு பண்ணிவிட்டு வெளியிடுறது, இதெல்லாம் இதனாலலாம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க? இதனால என்ன வந்துடப்போகுது? ஸோ இது பார்க்கும்போது இவர் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்க போகிறோமோ அப்படிங்கிற பயத்தில் இதெல்லாம் பேசுகிறாரோ? ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்திருக்கு, இவர் மேலே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இவர் பேசுகிறாரோ அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, மேடம் ஜோதிமணி அவர்கள். பெண்களிடம் முறைகேடாக நடந்து கொள்கிற அயோக்கியர்களையும் அவர்களை அப்பட்டமாக ஆதரிப்பவர்களையும் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் சீமான் போன்றவர்களை உறுத்துது. அதனால தான் கேடு கெட்ட சமூகம்னு சொல்கிறாங்க. ஏன் சீமான் ராகவனை ஆதரிக்கிறாரு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சீமான் மீதும் கடந்த காலத்துல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. தன்னுடைய குற்றத்தை மறைக்க தான் சீமான் அவர்கள் ராகவனை ஆதரிக்கிறாரங்கிற சந்தேகம் வருது. ஸோ இந்த பிரஷர் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடம் ஜோதிமணி அவர்கள் மறுபடியும் அன்னைக்கு அவங்களுக்கு பிபி ஷூட் அப் ஆயிருச்சு. அந்த செலக்டிவ் பிபி இருக்கு பாத்தீங்களா, திமுக விசிகே, நான் அதுக்கெல்லாம் வரேன். அது மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிபி ஷூட் அப் ஆகாது. வெறும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக கரூரில் இருக்க பெரிய பிரச்சனை யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக வந்தால் அவங்களுக்கு பயங்கரமாக ரத்த கொதிப்பு வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்களுக்கே சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை அவர் வந்து ப்ரைவேட்டாக பண்ணது. யாரோட ப்ரைவேட் லைஃப்லையும் ஒட்டு கேட்க, அப்புறம் எட்டி பார்க்க, இந்த ஓலையை பிரித்து பார்க்கறது கேவலமான விஷயம். மனுஷனே கிடையாது அவங்க, மாற்றுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் வெளித்தோற்றம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்ம திரு கேடி ராகவன் அவர்கள் வெளியில் ப்ரெசென்ட் பண்ண இமேஜ் என்ன? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நீ இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும், ஒழுக்கத்தை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தான் நிறைய பேருக்கு இங்கே மனசு புண்படுது. வேறு ஒன்றும் இல்லை, அவர் பண்ணது கம்ப்ளீட்லி ப்ரைவேட் விஷயம் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாஜக அப்படிங்கிறது பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட கலாச்சாரம் எல்லாம் பண்ணுவோம், வெளியில் வந்து நாங்கள் எம்எல்ஏவோ மினிஸ்டராகவும் அதுக்கப்புறம் அப்படியே இதை அப்படியே வணிகமாகவே கொண்டு போவோம்னு சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டி ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஆங்கிலேயரை எதிர்க்கும் போது 1008 தப்பு பண்ணாலும் ஆங்கிலேயர் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் ஒரு தப்பு ஒரு சத்தியாகிரகியோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய இழுக்காயிடும். அந்த மாதிரி நிலைமையில தான் பாஜக இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஒரே ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அதை ஊதி 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 பெருசாக்கிறதுக்கு ஊடகங்கள் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, அடுத்தது அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் வச்சிருக்கிறது போய் புற்றுச்சாட்டுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இந்த ஊடகங்கள், இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய, இந்த லெஃப்ட் விங் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வேணுன்ட்டே இதை வச்சு அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ப்ரைவேட் லைஃப்குள்ளே என்றைக்குமே போகக்கூடாது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன், நான் வந்து ஸ்டிங் அடித்தேன் பிங் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது ஸ்டிங் இல்லை, அவருக்கு அவரே கட்டிக்கிட்ட ஸ்ட்ரிங்கு. பேர் என்னன்னு சொன்னால் ஹனி ட்ராப், கேவலமான ஒரு விஷயம், அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதில் மாற்று கருத்தே இல்லை, நியாயமான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீமான் அவர்கள் சொன்னோன்னே மேடம் ஜோதிமணி சும்மா இல்லை. என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா கொந்தளிச்சுட்டாங்க. ட்விட்டரே அப்படியே டிராஃபிக்னால பிளாக் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ட்விட்டரில் ஆக்டிவிட்டி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கம்மா, இந்த ட்வீட்டு போட்டுரும் அப்புறம் அடுத்த ட்வீட்டு போடுங்க அப்படின்னு கூட ஜாக் டார்சி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலும் அதிசயம் இல்லை, அவ்வளோ ட்வீட்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது குற்றத்தை மறைப்பதற்கு வேண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சு தானே குறு இருக்கும், ஆஹா ஆத்தாடி அடுத்தது நம்மளது ஏதாவது புதுசாக விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் இவர் இப்படி பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நல்லா பாருங்கள், இந்த மீடியா எப்பவுமே அரசியல் கட்சிகள்லாம் இதை பப்ளிஷ் பண்ணும்போது, இதுக்கும் காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் யாரெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்கக்கேடு, இதெல்லாம் ரொம்பவே வெக்கக்கேடான விஷயங்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவரால் தப்பாக வழி நடத்தப்படுறாங்க. ஸோ இவர் இப்படியெல்லாம் சொல்லும்போது பாலியல் வன்கொடுமையான ஒரு பிரச்சனை கிடையாது, அது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க, இது ரொம்ப டேஞ்சரஸானது அப்படிங்கிற விஷயத்த அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் மட்டும் ஒரு உண்மை இருக்குது. ஏற்கனவே நாங்கள் பல இடத்துல நாங்கள் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய விஷயங்களை படித்து புரிஞ்சு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்பணும். தயவுசெய்து இவர் சொல்கிறாரு அப்படின்னு அப்படியே நம்பிடாதீங்க. பாதிக்கு மேலே ஏன் முக்காவாசி புருடா தான் அப்படிங்கிற விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இவங்க சொன்ன இந்த விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இது நடந்துட்டு வருது அப்படிங்கிறனால அது சும்மா விட்டுறக்கூடாது. நம்ம ஏற்கனவே முதல்ல இருந்து சொல்லியிருந்தோம், இது பெரினியல் ப்ராப்ளம்,
காலங்காலமாக நடந்து வர ஒரு சம்பவம் தான். ஆனால் அதனால இதை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் இது பாஜக மேலே குற்றச்சாட்டு வரும்போது, நாம் தமிழர் கட்சி மேலே குற்றச்சாட்டு வரும்போது அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, விசிகே, காங்கிரஸ் நாங்கள் ஏற்கனவே பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம், அந்த நேரத்துலேருந்து தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா? அந்த நேரத்தில் ஏன் நீங்கள் குரல் எழுப்ப மாட்டீங்க? நீங்கள் கட்சி அப்பாற்பட்டு பெண்களுக்கு வேண்டி பேசுகிறவங்க என்ன பண்ணோம், தான் கட்சியிலையும் பிரச்சனை இருந்தால் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்டிவாக எடுக்கிறீங்க. அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேடம் ஜோதிமணி. இதெல்லாம் நீங்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். பாஜகவிடமும் சீமானிடமும் பெண்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது என்ன பாஜக சீமான் மட்டும், வேறு எந்த கட்சியிலையும் பெண்களுக்கு பயங்கர பாதுகாப்பு இருக்குது. இடுப்பு கிழந்த கட்சியெல்லாம் இன்னும் உள்ளதாக இருக்காங்க. பல படங்கள் ரிலீஸ் ஆகியும் இன்னும் எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்காங்க. அங்கெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. இது மட்டும் இல்லை, அபிஷேக் மனு சங்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கன்சென்ஷுவல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கெல்லாம் போய் கேட்க முடியல. கேரளாவில் உங்கள் கட்சி, சத்தீஸ்கரில் உங்கள் கட்சி, அங்கெல்லாம் எவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, அது என்ன வெறும் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும் கேள்வி எழுப்புறீங்க அப்படிங்கிறதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தை எடுத்து முன்வைக்குது. ஸோ பாஜகவோட பி டீம் தான் இவங்க அப்படிங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ரொம்ப நாளாக வச்சுட்டு வராங்க. பட் இருந்தாலும் கிரவுண்ட் லெவலில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ தேசியமும் தெய்வீகமும் பாஜகவோட அடிப்படையாக இருக்கணும், அதுதான் வந்து உண்மை. ஸோ இது ரெண்டுமே இணையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு கூற்று. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் போன்ற ஒரு நபரோட, ஏன்னா இங்கே வந்துட்டு பெருசாக வந்து கட்சி ஜனநாயகம் இல்லை, ஒன்றும் இல்லை, சீமான் அப்படிங்கிறவர் தான் அந்த அதிபர் தான் வந்து அந்த என்டிகேயோட ஹெட்டு. ஸோ அந்த சிங்கிள் பர்சன் கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே மெயினாக பேசப்படுது. பாக்கி எல்லாரும் கிளம்பி மற்ற கட்சிக்கு போயிடுறாங்க, அதிமுக போயிடுறாங்க, எல்லாம் திமுகவுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளியே போய் அரசியலே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு நபரை நம்பி பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களோட பேச்சை பார்த்தாலும் மோடி அவர்களோட விமர்சனம் பல விஷயங்கள் இருக்குது. அது தாண்டி இந்த தேசிய சொத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்ட் ஆஃப் இட் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு இவர் ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ மேடம் ஜோதிமணி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது வெறும் அரசியல் ரீதியாக வைக்காமல் உண்மையிலேயே ஒரு பெண்மணியாக, ஒரு பவர் இருக்கக்கூடிய பெண்மணியாக நடந்துக்கணும் அப்படின்னா நியூட்ரலாக எல்லா கட்சிகளையும் கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேடம் ஜோதிமணி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே எந்த டிவி எல்லாம் இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கு, இதை பற்றி நியூஸை போட்டு பெருசாக பூதாகரமாக பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நக்கீரன் டிவி, சன் டிவி, ஏபிபி, ஸோ இவங்க எல்லாத்தோட அந்த ஒரு பாணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாணி என்ன அப்படின்னா, திமுக ஆதரவு, பாஜக எதிர்ப்பு, இதுதான் அவங்க பாணி. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிவிகள்லாம் முதலே பேசி வச்சு நீங்கள் ட்வீட்டு போடுங்க, நாங்கள் எல்லாருமே அவங்க கூட இருக்கோம், நாங்கள் போட்டு நீங்கள் ப்ரைம் டைமில் கொண்டு வந்துடுறோம், இதை பற்றி மட்டும் தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன். பதில் மக்களாகிய உங்ககிட்டயே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சிம்பிளாக ஒரு பதில் சொல்றாரு. நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் சார், அந்த குழு ஆராய்ந்து எல்லாத்தையும் பண்ணோம், நான் கேட்டேன் அவர்கிட்ட வீடியோ சப்மிட் பண்ணுங்க, அந்த குழு வச்சு நம்ம ஆராயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கலை. ஸோ அதனால அந்த பர்மிஷனை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வீடியோ வந்திருக்கு, அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழு வந்து நடவடிக்கை எடுக்கும். அந்த பத்திரிகையாளர் வந்து எதற்கு என்னை சந்தித்தார், சந்தித்த பொழுது நான் என்ன பேசினேன்னு அறிக்கையில் நான் சொன்னதுக்கும் அவர் வெளியிட்ட ஆடியோவுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர் வந்து முறைப்படி நம்மகிட்ட அந்த டேப்பை கொடுத்துருந்தாருன்னா நம்ம முறைப்படி நடவடிக்கை எடுத்திருப்போம் கட்சி சார்பாக. அந்த டேப்பை கொடுக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால் அவர் வெளியில் போய் அதை வெளியிட்டிருக்காரு. நம்ம முறைப்படி அறிக்கையில் சொல்லியிருக்கோம், மூன்று பக்கம் அறிக்கை இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம குழு வந்து அதில் நடவடிக்கை எடுப்பாங்க, குழு வந்து முடிவு செய்யும். இது அவர் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த லெஃப்டிஸ்ட்டு, இந்த பெரியாரிஸ்ட்டு, இந்த திராவிடர் கழகம் கும்பல் அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறார் இதை பற்றி அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அவரை பார்க்குறதுக்கும் லைட்டாக ஈவேரா மாதிரி தான் இருக்கும். அவர் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேட்டுவாங்க. இந்த முழு ஆடியோவையும் நான் கேட்டேன், மதன் ஆடியோவி, அதில் அண்ணாமலை அவர்கள் எந்த தவறுமே பண்ணலை. அதாவது அந்தந்த நேரத்துக்கு எப்படி எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்க முடியுமோ அதை தான் ட்ரை பண்ணுறார். இதில் மதன் மேலே எனக்கு ஒரு தவறும் இருக்குது. அவனுடைய ஆடியோவில் அந்த தம்பி சொல்கிறான் அந்த நாய் அப்படின்றான். இப்போ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் அதில் இன்னும் அவனுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயங்களில் தவறுறத நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஆனால் தவறுன்னு போட்டிருக்கிற முழு அண்ணாமலை ஆடியோவில் அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக பேசுகிறார். ஆனால் கடைசியில் அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடறார். அண்ணாமலை தம்பி எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ட்டு, அதனால தான் அவர் போட்டுக்கின்றார். அப்போ அப்புறம் கடைசியில் ஒரு விளக்கமாக அதை வெளியில் இடும்போது அப்படி தான் வெளியிட முடியும் இல்லையா? ஒரு கட்சி தலைவன் அப்படி. ஸோ வேலு பிரபாகரன் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டு வந்தீங்க.
முத தடவையாக அவர் ஹீ இஸ் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நடக்கலை. ஸோ நடக்கலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த குற்றச்சாட்டு இருக்குது, இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை தேடலாம் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் திமுகவோட ஒரு பார்ட்டு சைலண்ட்டாக இன்வால்வாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஸோ மறுபடியும் மேடம் ஜோதிமணி அவர்கள்கிட்ட வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகே கட்சியை சார்ந்தவர், உங்கள் தோழமை கட்சி தான், நீங்களாம் ஒரே கூட்டணியில் தானே இருக்கீங்க. ஸோ விசிகே கட்சியை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து எங்கேஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. நடந்த பிறகு அவர் அந்த பொண்ணை என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஏற்கனவே வேறு நிறைய பேர்த்து கூட இருந்திருக்காரு, கள்ள தொடர்பு நிறைய வச்சுருக்காரு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டு அந்த பெண்மணிக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இவருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து அறிவுடை நம்பி, வயசு வந்து 41, தஞ்சையை சார்ந்தவர் இவர். ஸோ இந்த 41 வயசில் இவ்வளோ விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா, அந்த பொண்ணு அந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிருச்சு, அந்த வெட்டிங்கை கால் ஆஃப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மார்ஃப் பண்ணி அந்த பெண்ணை எஃபியில் ரொம்பவே கேவலமான வீடியோவெல்லாம் போட்டிருக்காரு. யார்? விசிகேவை சார்ந்தவர். இதை பற்றி மேடம் ஜோதிமணி ஏன் பேசுறதில்ல? அதே மாதிரி திமுக பிரமுகர் திண்டுக்கல்ல சிவகுமார் அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 பெண்மணி, 15 ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும், அந்த பெண்மணிலாம் சொல்ல முடியாது, 15 குழந்தை, அதுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. எப்படி? உங்கள் கூடவே இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு கண்டன மெசேஜ் கூட வரலையா உங்கள் சைட்லேருந்து அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆள் அப்ஸ்காண்டிங்கு தலைமறைவாய் போயிட்டாரு. என்ன தான் தலையை மறைச்சாலும் மண்டையில் இருக்க கொண்டையை மறைக்க முடியாது. போலீஸ் நினச்சா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேடம் ஜோதிமணி தலைமறைவாயிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நிறைய பேர் காணவில்லை ஜோதிமணியை, அவசரமாக பெண்ணுக்கு விடுதலை தேவை, பெண்ணுக்கு நீதி தேவை அப்படின்னு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் வற்புறுத்தல், பாலியல் பிரச்சனைகள் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அரசியல் ஆக்காதீங்க தயவுசெய்து அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான நோக்கம். அடுத்தது இன்னொரு சர்ச்சை திமுக அரசு கிளப்பியிருக்கு. என்ன சர்ச்சை கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பொது இடங்களில் நீங்கள் வந்துட்டு இந்த ஊர்வலம்லாம் கொண்டு போகக்கூடாது. இவங்க எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வராங்கன்னா, 15 வரைக்கும் 3வது அலை வர்றதுனால அந்த பயத்தினால 15 வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான ஊர்வலங்களும் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமய விழாக்கள் எதுவுமே கொண்டாடக்கூடாது. ஸோ பேசிக்கலி இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஊர்வலமாக கொண்டு போய் விநாயகரை நம்ம கரைப்போம் பார்த்தீங்களா, இந்த நீர்நிலைகள்லாம் கொண்டு போய் கரைப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெருந்தொற்றோட பரவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கேரளாவில் இந்த ஓணமுக்கும் ஈதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க, அதனால தான் பரவல் ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 50% ஆஃப் த கேசஸ் கேரளாவிலேருந்து தான் வருது. ஸோ அதனால தான் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, திறந்து விட்ருக்காங்க, பயங்கரமாக திறந்து விட்டுருக்காங்க, அங்கெல்லாம் எதுவும் வரலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. சரி, டாஸ்மாக் விடுங்க, அடுத்தது பாருங்கள், இந்த கல்யாணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 100 தான், 200 தான் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் அள்ளும், பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அதுவும் அரசியல்வாதிகளோட குடும்ப கல்யாணம் அப்படின்னு சொன்னால் கூட்டத்துக்கெல்லாம் எந்த கண்ட்ரோலும் இல்லை, எந்த அதிகாரிகளும் கேட்கறதில்ல. இன்ஃபேக்ட் நாமளே நான் 2-3 கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக இந்த வேற்றுமத கல்யாணம்னா நம்ம விரும்பி போகிறது உண்டு, அன்றைக்கி பிரியாணி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தா பின்னாடி 4 லைன் கட்டி நிற்கிறான் சார், 9 இன்னும் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்குது. இந்த கேமரா தம்பி கூட எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் அது என்ன உங்களுக்கு மட்டும் லெக் பீஸ் வருது, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புவாப்பில். அதை தாண்டி இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட்டம் எல்லா இடத்துலையும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த பொது இடத்துல கொடி ஏற்றக்கூடாது, பொது இடத்துல இந்து மத பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது. அதே மாதிரி இந்த லாக்டவுனை வேற்றுமதம், போன தடவை லாக்டவுன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் 2-3 கொடுத்தாங்க, வேற்றுமத பண்டிகை இருந்துச்சு. வேற்றுமதங்கள் கொடுங்க வேணாம்னு சொல்ல, சந்தோஷம் தான் நமக்கு, அதே ஹிந்துக்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறதான் டிமாண்டு. ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு வெடிச்சிச்சுன்னா, இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தோடனே சட்டசபை முன்னாடி பொதுமக்கள் போய் நின்று போராடுறாங்க. இந்து முன்னணி வந்து 2 போராட்டம்லாம் அனுபவிச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி சட்டசபை முன்னாடி இந்து மக்கள், சாதாரண மக்கள் விநாயகரை தூக்கிட்டு போய் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பாருங்கள் வணிகம் எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் புதுசாக செலக்டிவாக இந்த விஷயத்தினால கோவிட் பரவும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய விநாயகர் சிலை ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண அந்த ஆட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட நிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். இதில் இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இனிமேல் இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தொழிலை விட்டே ஒதுங்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்போ மெல்ல மெல்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமே, அந்த கலாச்சாரமே அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அது எப்படிப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை பொது மக்கள் எழுப்பணும், நிறைய பேர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் உண்மையிலே அவங்களுக்கு கோவிட் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லிமிட் வைக்கலாம், ஒரு 100 தான் வைக்கணும்,
ஏன்னா மற்ற இடத்துல வைக்கிறாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி லிமிட் வைக்கலாம், 100 பேர் தான் வைக்கணும், ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் வச்சுட்டு போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எத்தனை காலம்தான் வெறும் இந்து மதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேணும்ட்டே டெலிபரேட்டாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர இதனால எந்த ஒரு ஹிந்துவும் அஃபெண்ட் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறலாம் மாற்றுக்கருத்தில். ஜென்மாஷ்டமிக்கு விஷ் பண்ணலையா, திரு ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணலையா, யாரும் அஃபெண்ட் ஆக போகிறதில்ல, இவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது இப்படி இருக்கும்போது இந்த திமுக அரசோட இந்த வெறும் இந்து விரோத போக்கு தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்புது பார்த்தீங்களா. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு அர்ச்சகர் மேட்டர் ஒன்று இருக்குது, நாங்கள் 49 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், 50 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கே அப்படின்னு கேட்டால் எதுவுமே கொடுக்கல. இந்த கேஸில் தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட்டில் பெரிய ஒரு அடி விழப்போகுது அப்படிங்கிறலாம் மாற்றுக்கருத்தில். இதை யார் எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் பேசியிருக்காரு. இன் டிஎன் அர்ச்சகா கேஸ் தேங்க்ஸ் டு த புவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப நல்லது, திமுக அரசுக்கு சட்டம் ஒழுங்காக தெரியல, அதனால் கண்டிப்பாக அவங்க அடி வாங்க போகிறாங்க இந்த கேஸில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க தோற்று போக போகிறாங்க இந்த கேஸில் அப்படிங்கிற விஷயத்தை திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. சிதம்பரம் சபாநாயகர் கோயில் ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே இருக்குது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒழுங்காக படித்து பார்த்தாலே தெரியும் உங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து ஆர்கியூ பண்ண போகிறோம், நாங்கள் இதை கொண்டு போக போகிறோம், கண்டிப்பாக திமுக தோல்வி அடைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு அவர்களை கொஞ்ச நாளாக ஆளே காணும். சேகர் பாபு அமைச்சர் அவர்களே, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, வழக்கம் போல் வந்து பேசுங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கப்புறம் அரசியல் வட்டாரங்களில் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் தான். திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாலையும் பிரான்ச் ஓபன் பண்ண போறாரு. மக்கள் நீதி மையம் ஆல் இண்டியா மக்கள் நீதி மையமா மாறறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்குது. சிலவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கட்சியில யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கட்சியில கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு, கமல்ஹாசன் அவர்கள் தான் கட்சி, கட்சி தான் கமல்ஹாசன் அவர்கள், அவர் விஸ்வரூபம் எடுத்தார்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் போய் ஏன் சார் ஓபன் பண்றீங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா கர்நாடகாவில் மேக் டாட் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் நீங்கள் போய் அங்கே போய் கன்னடத்தில் பேசி அதை ஆதரிச்சு இங்கே வந்து தமிழில் பேசி ஆதரிப்பீங்களா, இது என்ன பஞ்சதந்திரம் படமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. பட் இருந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் கர்நாடகா இஷ்யூவில் அவர் பேசினார்னா யாருக்கும் பிரச்சனை வராது, ஏன்னா அவர் பேசினா அது புரியறதுக்கு நமக்கு வந்து 1.5 வாரம் ஆகும். ஸோ திரு கமல்ஹாசன் அவர்கள் இங்கிருந்து கர்நாடகா போகிறாரு, அப்படியே அங்கிருந்து கோவா மகாராஷ்டிரா அப்படியே மேலே மேலே போய் காஷ்மீர் எல்லையில் போய் நின்று ஆப்கான் தாலிபானை பற்றி கமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அவர் சொன்னால் கேட்பாங்க, ஏன்னா ஏற்கனவே விஸ்வரூபத்தில் ஒசாமா பின் லாடனையும் ஒசரமாக பார்த்தவர் தான் அவர். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டசபைக்கு வெளியே அவங்களும் போராடுறாங்க. அவங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேரில் ஒரு யூனிவர்சிட்டி இவங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னும் கொண்டு வரல, அதை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ள இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ சட்டசபையில் சொல்லியிருக்காங்க திமுக அரசு. அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போராடுறதுக்கு ஒரு விஷயமா, அவங்க தான் வந்து நினைவிடம் கட்டுறேன் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து அந்த பேரை அதுக்கப்புறமா நல்லாட்சி கொடுத்து அந்த பேரை நீங்கள் அடுத்த தடவை கூட வைங்க, இது என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ தேவையில்லாமல் அதுக்கு போய் போராடிக்கிட்டு இருக்கணுமா, 1000 ரூபா கொண்டு போய் கொடுக்கல, விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்கல, செலக்டிவாக நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வேறு எங்கேருந்தும் வரல, அவங்க கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியே நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக போராடாமல் இந்த யூனிவர்சிட்டி மேட்டருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நமக்கு புரியல. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம், என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முறையாக பல வருஷங்கள் கழிச்சு முத முறையாக என்ன நடந்திருக்குன்னா காஷ்மீரில் இந்த ஜென்மாஷ்டமி கொண்டாடியிருக்காங்க. லால் சவுக்கில் வந்துட்டு சுதந்திரமாக இந்து மக்கள் இறங்கி போய் இந்த ஜென்மாஷ்டமியை கொண்டாடியிருக்காங்க. 1992 இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தால் நிலமையே வேறையாக இருக்கும், அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இன்சர்ஜென்ட்ஸ் அண்ட் டெரரிஸ்ட், அதாவது இந்த பயங்கரவாதிகள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அடித்து தூக்கி 370 அப்படிங்கிற விஷயத்தை தூக்கிட்டு பயங்கரவாதிகள்லாம் நுழைய விடாமல் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய இந்த அரசியல்வாதிகள்லாம் தூக்கி கூப்பில் உட்கார வச்சு இப்போ இந்து மக்கள் ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பண்டிட்ஸ் அவங்களோட நியாயமான ரைட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நிலத்தையெல்லாம் ரொம்ப சீப்பாக விற்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் அதை வந்துட்டு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இன்னுமே அந்த பண்டிட்ஸை திருப்பி கொண்டு போய் ரீலோகேட் பண்ணி ஒரு ஜென்மாஷ்டமி மட்டும் கொண்டாடினா முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது, என்ன சொன்னாங்கன்னா எந்த மதமும் எந்த மதத்தை சார்ந்தவரும் இன்னொரு மதங்கள் அவங்க ஊர்வலம் கொண்டு போகும்போது தடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது காஷ்மீரில் வந்து இனிமே எப்பவுமே லைஃப் லாங் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை. ஸோ இது ஒரு வெல்கம் ஸ்டெப். பேராலிம்பிக்ஸில் என்ன நடந்திருக்குன்னா 5 மெடல்ஸ் நம்ம கிடச்சிருக்கு, 2 கோல்டு 2 சில்வர் 1 பிரான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கோல்டில் முக்கியமான கோல்டு ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம், அவானி லேக்ஹாராக்கு கோல்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி யாருக்கு கோல்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமித் அந்தில், இவர் வந்து ஒரு ஜாவலின் த்ரோவில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு, வேர்ல்டு ரெக்கார்டை ஸ்மாஷ் பண்ணியிருக்காரு.
இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவோட கோ ட்ரைனிங் பார்ட்னராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவரை மீட் பண்ணி ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. இவர் வின் பண்ண உடனே கத்தர்னாக் பாய் அப்படிங்கிற மாதிரி திரு நீரஜ் சோப்ரா அவர்கள் சொல்கிறாரு. தமிழில் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பின்னிட்ட தலை, வேற லெவல் தலை அப்படிங்கிற அளவுக்கு தான் அதோட மீனிங். கத்தர்னாக்னா டேஞ்சரஸ்னு அர்த்தம், ஆனால் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது பாய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் வரவேற்கக்கூடிய விஷயம். இவரோட ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் வந்துட்டு ஒரு ரெஸ்லிங்கில் ஆர்வம் கொண்டவர், ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலை இழந்துடுறாருங்க. அதனால் ரெஸ்லிங்கை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ஜாவலின் த்ரோவை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. பண்ணிவிட்டு வேர்ல்டு கிளாஸில் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ என்ன மனதைரியம் இருக்கும். ஸோ இதே கேமராட்ரி இந்த ஜாவலின் த்ரோவில் இந்தியா இப்போ வேர்ல்டு லெவலில் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இளைஞர்கள் இதை பார்த்து இன்னுமே நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அவானி லேகாரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவங்க குடும்பம் ஒரு தடவை போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்லிப் ஆகி அவங்க என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிறாங்க, மற்றவங்கெல்லாம் ரிகவர் ஆகிறாங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஹிப் டவுன் பேரலிசிஸ் ஆகிடுது, பக்கவாதம் வந்துடுது அவங்களுக்கு. அதனால் அவங்களால ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது அவங்க அப்பா, அவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டு, அவர் கொண்டு போய் ஒரு ஷூட்டிங் ரேஞ்சில் இவங்களை சேர்க்குறாங்க. அங்கே ஒரு ஈடுபாடு வந்து அதில் ஒரு பர்பஸ் அவங்களுக்கு லைஃப்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்போ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிப்ரெஷனில் வாழ்க்கையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி ஓப்பனாக இருக்கும், மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அந்த ஃபேத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேத்தை மட்டும் எனக்கும் கை உள்ளனா ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. அப்படியே அங்கிருந்து சர்வதேச நிகழ்வுகளுக்கு போவோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருத்தம் விடாமல் எல்லாருமே அமெரிக்காக்காரன் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஓடி போயிட்டாங்க, அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, யூஎஸ் வித்ட்ராவல் நடந்துருச்சு. ஜோ பைடன் இதுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் பதில் சொல்லியே ஆகணும், டெமோக்ராட்ஸ் இதுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் பதில் சொல்லியே ஆகணும். இதுக்கு ரிப்பப்ளிகன்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல, ட்ரம்ப்பே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு உலகம் சொல்கிற அளவுக்கு தான் திரு ஜோ பைடன் அவர்களோட பேச்சு இருக்குது. ஜோ பைடன் அவர்கள் பல விஷயம் சொல்லும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், முன்னுக்கு பின் முரணாவே பேசிகிட்டு இருப்பார், இன்றைக்கு ஒன்று சொல்வார், நாளைக்கு ஒன்று சொல்வார், ஒரு கொஹேஷனே இருக்காது, நிறைய இடத்துல தடுக்கி விடுறாரு. அவர் எங்கேயாவது அந்த ஸ்டெபிலிட்டி இல்லையோ, அந்த பிரஷர் அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் அமெரிக்க மக்களே எழுப்புறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்து ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் நமக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், நாங்கள் எதையும் எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பட் இருந்தாலும் வெயிட் அண்ட் வாட்சுங்கிறது ஓரளவுக்கு தான், ப்ரொவாக்டிவாக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும், நமக்கும் ஒரு ஹோல்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக மனதில் கொள்ளும் அப்படின்னு நம்புறோம். பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஜோதிமணி அவர்கள் அரசியல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காமல், அரசியல் பண்ணலாம், ஏன்னா அரசியல்வாதி தான் அவங்க, அரசியல் பண்ணி தான் ஆகணும், அரசியல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் மனசாட்சி இங்கேயாவது அங்கேயாவது இங்கேயாவது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்வார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மனசாட்சி எங்கேயாவது பாக்கி இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கட்சியும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க செயல்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். இல்லை இதுலேயும் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், முடிவை அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.